வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த ஆன்லைன் தொழில வகுப்புகள் அழக ஆரம்பித்து எல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டுட்டு வந்தோம். அங்கே வந்து அந்த ஷட்பலம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிற அப்படின்னு அதை வந்து தாட்டில் விட்டுட்டேன். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது தொழில், அதுக்காக வந்து நான் நேரம் செலவழிப்பதில் நஷ்டமே கிடையாது. அதே நேரத்தில் மற்றவங்க தெரிஞ்சிக்க கூடாதா? நான் தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து ஒரு லெவல் வரைக்கும், அதாவது வந்து வந்து இந்த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து சில ஆரோக்கிய விதிகள் இருக்கும். அந்த ஆரோக்கிய விதிகளை வந்து ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். அதே போல் இந்த நோய்க்குறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்டம்ஸ், அதை தெரிஞ்சிக்கிறதுலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் போகக்கூடாது. இப்போ வந்து என்னடான்னா, நம்ம ஆளுங்க இந்த கூகுளில் அடித்து சொந்த வைத்தியமே எல்லாம் பார்க்குறாப்புல கேள்வி. இப்போ இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன், அதாவது தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூடிதம். இப்போ வந்து ஜோசியத்தில் வந்து அந்த கிரகம் சரியில்லை, அதனால தான் நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். அந்த கிரகம் தரக்கூடிய அந்த பாசிட்டிவ் டாக்டிக்ஸ் அது உங்ககிட்ட இல்லை, அதனால் நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த கிரகம் சரியில்லாத மாத்திரத்தில் உங்களால் வந்து அந்த டாக்டிக்ஸை வளர்த்துக்க முடியாதான்னு முடியும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், இப்போ வந்து விபி சிங் நுரையீரல் தொடர்பான பிரச்சனை, அதே போல் வினோபாவே நுரையீரல், ஜெயபிரகாஷ் நாராயண் நுரையீரல், இந்த மனம் நுரையீரல் சிறுநீரகம் இது மூணுமே வந்து சந்திர காரகம் கொண்ட உறுப்புகள். இப்போ வந்து அவங்க ஒருவேளை வந்து கெட்டவங்களாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்கலாம். இப்போ அதே நேரத்தில் கெட்டவங்களுக்கும் அந்த பிரச்சனை வருது. அது ஏன் வருதுன்னா, அவன் ஜாதகத்தில் அந்த சந்திரன் கெட்டு கிடக்கு, அதனால் வருது. அது போல் ஒவ்வொரு கிரகம் அது வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்போது தன்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. ஒரு சூரியன், சூரியன்னா வந்து தலைமை குணங்கள், தான குணம், எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு குணம், இதெல்லாம் கொடுக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சரியில்லை, அதனால் வந்து உங்களால் இந்த தலைமை குணங்களை வளர்த்து கொள்ள முடியாதா? முடியும். அப்படி வளர்த்து கொண்டு நீங்கள் சாதித்து ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு மண்டை உடையலாம், இல்லை உங்களுக்கு வந்து முதுகெலும்பில் பாதிப்பு ஏற்படலாம், இப்போ கலைஞருக்கு ஏற்பட்டாப்புல. அதே போல் இந்த சந்திரன், சந்திரன் வந்து அந்த தம்மிலும் எளியோரை கண்டு இறங்கும் குணத்தை தருவார். அது சந்திரனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு கிடக்குன்னா உடனே நீங்கள் வந்து கல் நெஞ்சக்காரராகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள், அவங்க வளர்த்து, உங்கள் ஆசிரியர்கள், உங்கள் கூட படித்தவன், அந்த என்விரான்மெண்ட், இதெல்லாம் வந்து உங்களால் அந்த இம்பேக்டை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து எளியோரை கண்டு இறங்கும் குணம் வரலாம், அதனால் உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கலாம், நீங்கள் பெரிய ஜூரி கூட ஆகலாம். ஆனால் என்னடான்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னாப்புல அந்த நுரையீரல் சிறுநீரகம் தொடர்பான சிக்கல்கள் வரலாம். இப்போ நான்
இதை முன்கூட்டி சொல்வதனால் நீங்கள் வந்து சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், சில ஹெல்த் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அப்போ தான் அதை கூட தவிர்க்க முடியும். அதே போல் செவ்வாய், செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அங்கே வந்து என்னடானா, நீங்கள் முதல்ல கையை உயர்த்த மாட்டீங்க. அதாங்க, ஒரு வாக்குவாதமோ ஒரு கருத்து போலனோ நடக்கும்போது உங்களுக்கு கோபம் வராது. அதான் வந்து செவ்வாய் பலம். அதே போல் மோதல் ஏற்படும்போது நீங்கள் கையை நீட்ட மாட்டீங்க. அதான் செவ்வாய் தரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லை, ஆனாலும் நீங்கள் நான் சொன்ன இந்த இரண்டு விஷயங்கள், அதாவது கோபத்துக்கு இடம் தராமல் இருப்பது, அதே போல் இந்த கையை வசத்தாமல் இருக்கிறது, இதை வந்து நீங்கள் பயக்கிக்கலாம். அது ஒன்றும் முடியாத காரியம் அல்ல. அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சரியில்லாமல் இருந்து நீங்கள் வந்து இந்த கோபத்தாபங்களுக்கு இடம் தராமல் கையை நீட்டாமல் அடக்கி வாசிக்கிறீங்கன்னு வைங்க, அப்போ வந்து உங்களுக்கு ரத்தம், எரிச்சல், கோபம், புஷ்டம் இவை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதை கூட வந்து நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு ஹெல்த் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் தவிர்க்கலாம். இதை போல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்குது. வந்து மற்றவங்க வந்து என்னடானா இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறாங்க. அது வந்து என்னடானா, நம்மை படைத்த இறைவனையே அவமதிக்கும் செயல். வந்து இந்த வேத விற்பனர்கள் என்ன சொல்கிறாங்க, ஈஸ்வரம் மனுஷருக்கேனா, கடவுள்தான் மனித வடிவில் இங்கே இருக்கார் அப்படிங்கிறாங்க. அகம் பிரம்மஸ்மி அப்படிங்கிறாங்க. நீ என்னென்னமோ சொல்கிறாங்க. அதாவது நாம் வந்து கடவுளின் நிழல். இப்போ வந்து கவியரசு கண்ணதாசன் இருக்கார், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நானும் அடிக்கடி சொல்வது உண்டு, நாம் வந்து தெய்வமாக மாறுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நாம் கடவுளாக மாறுறோம் இல்லாத அப்புறம் வேற அடுத்த ஸ்டெப்புக்கு இறங்கிடப்படாது. அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறது தான் மிருகம். நாம் வந்து மிருக நிலைக்கு போயிடாமல் இருக்கணும்னா நாம் வந்து கடவுளாக மாற முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். இங்க எனக்கு வந்து இந்த ஜோதிடம், இந்த ஜோதிட ஆர்வலர்கள், இந்த ஜோதிட மாணவர்கள், இந்த விஷயத்தில் வந்து சலிப்பு வர்றதுக்கு காரணம் என்னடானா, நான் ஏற்கனவே சொன்ன பல ஞாபகம், இது வந்து ஒரு சுயநலம், சுயநலத்தில் முடிச்சு போகுது அவ்வளோதான். இவங்க ஜோசியம் சொல்கிறவாகட்டும் கேட்டுக்கிறவாகட்டும் எவனுக்குமே வந்து இங்கே ஒரு பொதுநல நோக்கு இல்லை. அது அவ்வளோதான்ப்பா கட்டம். நம்ம டிஆர் பேசிக்கிட்டு இருக்காரு தங்கிட்டு இல்லை, ஏதோ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அந்த கட்டம் இப்போ ஒரு இது பார்ப்போம். இப்போ நான் வந்து 7/8/1967 காலை 6:10 ஆந்திர பிரதேசம் சித்தூரில் பிறந்தேன். நான் பிறந்த இதே லக்னத்தில் நிமிஷத்துக்கு 4 குழந்தை கணக்கு போட்டிங்கன்னா வந்து என்னை தவிர 479 குழந்தை பிறந்திருக்கோம். ஏன், நான் ஒருத்தர் தானே யூடியூப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த 479 பேர் என்னன்னா, இங்கே ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஜாதக கட்டம், இந்த ஜாதக கட்டம் வந்து 2-in-1 மாதிரி, டெபிட் கார்டும் இதான் கிரெடிட் கார்டும் இதான். உங்களுக்கு விதிக்கப்பட்ட, உங்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்குது அந்த ஜாதக சக்கரம், அதுக்குள்ளே விளையாடுனீங்கன்னு வைங்க பிரச்சனை வராது. அது வரைக்கும் அந்த ஜாதகம் வந்து டெபிட் கார்டாக வேலை செய்யுது. வந்து உங்களுக்கு விதிக்கப்படாத விஷயங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அல்லாடுறீங்கன்னு வைங்க, அங்கே வந்து அது கிரெடிட் கார்டாக மாறி இருக்குது. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து என்னடானா, சுயநலம் பொதுநலம்,
மற்ற காந்தி தாத்தா, காந்தி தாத்தா ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள். வந்து அவருக்கு என்ன போச்சு, ஏதோ ஒரு ஸ்டேஷன் இவர் டிக்கெட் வச்சுருக்காரு, அந்த இவன் டிக்கெட் கலெக்டர் இறக்கி விட்டுறான். அடுத்த ட்ரெயினில் போனால் போது ஏ அது என்ன இந்த ஏன் பாத்ரூம் மாட்ட உக்காந்தா போகுது, என்ன இப்போ ஊரை போய் சேரணும் இல்லையா, அதுக்கு ஏன் அந்த ஸ்டேஷனில் இறங்கணும், அதுக்கு ஏன் அங்கே தர்ணா போராட்டம் பண்ணணும், அதை வந்து புரிஞ்சிக்கணும். அதாவது வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இந்த யூடியூப் வீடியோஸ் இந்த கமெண்டில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையாக வண்ட வண்டியாக திட்டி போட்டுக்கிட்டு இருப்பான். நான் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது, ஏன்னா நீ என்ன தான் அவமானப்படுத்துகிற பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் ஆகிறவங்கள பார்த்து ஏதாச்சும் பக்கி எதுனா கமெண்ட் அடித்தா உடனே ரிமூவ் பண்ணிடுவேன், பிளாக் பண்ணிடுவேன். அதாவது சுயநலம் இருக்கப்படாது. இப்போ ஒரு ஒரு ஜாதகம், ஒரே கிரகஸ்திதி, ஒரே லக்னம், ரெண்டு குழந்தை, ஒரு குழந்தைய சுயநலத்தோடு வளர்க்கலாம், இன்னொரு குழந்தைய பொதுநலத்தோடு வளர்க்கலாம். இந்த பொதுநலம் அப்படின்னு வளர்ந்து வரக்கூடிய குழந்தை அதே ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக வந்து சாதிக்கும். இதே வந்து சுயநலம், சுயநலத்தோடு வளர்க்கப்படும் குழந்தை அது வந்து எவ்வளோ உத்தமமான யோ ராஜயோக ஜாதகத்தில் பிறந்திருந்தாலும் கட்டாயமாக பல்ப் வாங்கிடும். அதான் அங்கே பாயிண்ட்டு. அது வந்து நானும் வந்து சொல்லி சொல்லி பார்த்தேன், அது ஒன்றும் தேவை மாதிரி காணும். அதுதான் வந்து இப்போ இந்த சின்மயி கேஸை பார்த்தீங்களே, வைரமுத்தி என்னவோ பண்ணிட்டாராம். அதுக்காக இப்போ நான் வந்து சின்மயி பொசிஷனில் இருந்திருந்தா வைரமுத்துவை எதிர்க்க முடியலன்னு வைங்க, நான் வந்து பாய்காட் பண்ணியிருப்பேன், புறக்கணிச்சிருப்பேன், போடா நாயேன்னு. அதே மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிட்றது, காலில் விழுறது, ஆசீர்வாதம் வாங்குறது, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அது எங்கள் ஸ்ட்ராட்டஜிங்கிறது, அது நம்ம ரத்தம் கிடையாது. அதனால் வந்து சொல்லி பார்த்தேன், கேட்கல, அதனால தான் வந்து மங்களம் பாடியாச்சு. இப்போயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போயாச்சும் நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள், உங்கள் ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொப்போசல், அவ்வளோதான், ஒரு மசோதா. உங்கள் முயற்சியால், உங்கள் பொதுநல நோக்கங்களால், கடவுளுடைய அருளால் நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். அதே போல் சுயநலம் என்பது உங்கள் யோக ஜாதகத்தை கூட தரித்திர ஜாதகமாக மாற்றும். அதே போல் பொதுநல நோக்கம் என்பது உங்கள் தரித்திர ஜாதகத்தை கூட யோக ஜாதகமாக மாற்றும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள், பார்த்து எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுங்க. வேணும்னா வந்து ஜோதிட வகுப்புகளை தொடரலாம். நன்றி, வணக்கம். புத்தூரிலிருந்து புரியேசன்.